மாட்டு பொங்கல் பட்டி பொங்கல் நிகழ்வு மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலே இடம்பெற்று வருகின்றது. 2010 ஆம் ஆண்டு இந்த பொங்கல் ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாடு தான் முதலாவது அந்த பொங்கல் வைபவத்துக்கு வந்திருந்தது. ஆனால் தற்போது பார்க்கின்ற போது 100 கணக்கான மாடுகளோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த மாட்டு பொங்கல் பட்டி பொங்கல் நிகழ்வு மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலே இடம்பெற்று வருகின்றது. 2010 ஆம் ஆண்டு இந்த பொங்கல் ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாடு தான் முதலாவது அந்த பொங்கல் வைபவத்துக்கு வந்திருந்தது. ஆனால் தற்போது பார்க்கின்ற போது 100 கணக்கான மாடுகளோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. எனக்கு பின்னே பார்த்தால் தெரியும்,
நிறைய தவிடு மூடைகள் அடக்கி இருக்கின்றது. இந்த தவிடு மூடைகள் எப்படி எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நமது உள்ளூரில் வசிப்பவர்கள், புலம்பெயர்ந்து வசிப்பவர்கள், இந்த ஊரை சார்ந்தோர், இந்த ஊரை சேர்ந்தோர் அனைவரும் இந்த நல்ல விஷயத்துக்காக பணத்தை அன்பளிப்பு செய்கிறார்கள். அந்தவர்களுடைய பணம் மூலம் நாங்கள் இந்த தவிட்டு மூட்டைகள், புண்ணாக்கு மூட்டைகள், மற்றது அரிசிகளை அந்த மாதிரி வாங்கிடலாம். மாடுகளுக்கும் மாட்டு உரிமையாளருக்கும் வழங்குகின்றோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த விடையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் எதிர்காலத்திலும் இவ்வாறான இந்த நிகழ்வு இதைவிட மேலும் சிறப்பாக அமைய உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த முருகமூர்த்தி ஆலயத்தின் சார்பாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி. பொங்கல் பட்டு கட்டி எல்லாம் வச்சு ரெண்டு செய்து கொடுக்கலாம். வீட்டை பொங்கல் பண்ணி அவசியம் பானம் எல்லே குறிப்பிட்ட எல்லேக்க உள்ள மாடு முழுக்க இதில் அன்பு பட்டு பொங்கல் எங்களுக்காக உழைக்கிற காளைகளுக்கு ஒரு நன்றி செலுத்துறதானே. அதில் உண்மையிலே உழவு மகள் வீட்டு நாங்கள் விவசாயம் செய்கிற நாங்கள் உழவெல்லாம் அது விளை வச்சு தான் அதுகளுக்கு ஒரு நன்றி செலுத்து. அதுவும் கோயிலில் நன்றி செலுத்துறது.